வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை. இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய நாங்கள் ஊரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபு சார் அபிதா மேமோட வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அவங்களோட வீட்டு பூஜை ரூம் வந்து எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணது. ஸோ அவங்க வந்து ரசித்து ரசித்து எங்ககிட்ட சாமி விக்கிரகங்கள் வாங்கும் போதும் சரி, அவங்க ஒவ்வொன்றையும் ரொம்ப ரசித்து பண்ணியிருந்தாங்க. அந்த டோர் பண்ண போகிறது எல்லாமே எங்ககிட்ட ஆல்ரெடி பேசி பேசி பண்ணதுனால அவங்களோட இன்டீரியர் எனக்குமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ஃபோட்டோஸில் பார்க்கும்போது. ஸோ அதையெல்லாம் உங்களுக்கும் காமிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், நம்ம இதை வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்னுட்டு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக நம்மளுக்கு வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். வாங்க இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம போகலாம். பிரபு சார் இவங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருந்தாங்க. 7 மாசமா ஜனவரியிலேயே கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கடைக்கு நம்ம புது கடைக்கு வந்த புதுசுல தான் இவங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க. வந்துட்டு முருகரை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உடனே அந்த பெரிய பஞ்சலோக முருகர் நிறைய பேர் ரீல்ஸில் எல்லாம் பார்த்துட்டு அழகா சாங் முருகர்னு சொல்லுவீங்க, அந்த முருகர் தான் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம கடைக்கு வந்து வாங்கினாங்க. ஸோ சார் வந்து நிறைய உட்வொர்க்கை பற்றி எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது பண்ணி தெரியுங்களா, இது பண்ணி தெரியலான்னு கேட்பார். எங்களால் பண்ணவே முடியாதெல்லாம் கேட்பார். இதெல்லாம் பண்ணலாமா சார்னு அவர்கிட்ட கேட்பேன். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு இமேஜினேஷன், அவ்வளோ ஒரு ஆர்வம் தன்னோட பூஜை ரூமில் அவர் காட்டினதை பார்த்து நானே ரொம்பவே அசந்திருக்கேன். அவரோட அவர் ரசித்து ரசித்து பண்ணதை நம்மளும் இப்போ ரசித்து ரசித்து பார்க்கலாம். அது மாதிரி நம்ம லிஃப்ட்டுக்கிட்ட வரும்போதே நல்ல ஒரு ஸ்மெல்லு வந்தது. அதுவுமே வந்து இவங்க அதுக்கெல்லாம் அழகாக தினமுமே இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மாதிரி நம்மளோட அஷ்டலக்ஷ்மி யானையில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி அவங்க ரெண்டுமே நம்ம கடையில் தான் வாங்கினாங்க. இந்த உருளி கூட நம்மளுடைய கடையில் வாங்கினது தான். ரொம்ப அழகாக அதை செட் பண்ணியிருக்காங்க. வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது அழகாக எடுப்பாக தெரியணுன்றதுக்காக கிரானைட்டில் ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்தோடனே பே ஷோரூம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நானுமே இந்த மாதிரி கலெக்ஷன் சின்ன முன்னாடியெல்லாம் தேடி வாங்கியிருக்கிறேன். இது எல்லாமே லைஃப்பில் ஒரு படிப்படியாக நான் எடுத்த உடனே நான் ராஸ் கலெக்ஷன் மெட்டல் கலெக்ஷன் வாங்குவேன் அப்படின்னு இல்லாமல் ரசிக்கிற எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒரு நல்ல தீமாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுவும் கூட நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாதிரி தான் வளர்ந்துக்கிட்டே வரும். இந்த மாதிரி நம்ம கொழு பொம்மையிலேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் நம்ம அடுத்து இந்த மாதிரி மெட்டல் இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்ட்ரு ஆகிறோம் அப்படின்றது வந்து எனக்கு இங்கே வரும்போது நான் நினைக்கிறதெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்தது. அடுத்ததாக நம்ம ரொம்ப ஆர்வமாக பார்க்க இருக்கக்கூடிய அவங்களோட பூஜை ரூம் டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த சுவரையே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது மேலே வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அதுக்கு வந்து லக்ஷ்மி சரஸ்வதி, இந்த பக்கம் நந்திய பெருமாள், இவங்க எல்லாரும் நின்று அந்த கல்யாண குளத்தை பார்க்குற மாதிரி. இவங்க ரெண்டு பக்கம் கலசம், மேலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவ திருக்கல்யாணம் இருக்கு. அது மாதிரி கீழே வந்தோம் அப்படின்னா அழகா வந்து தசாவதாரத்தையும் அந்த அமைப்புப்படி அவ்வளோ அழகா செட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த துவார பாலகர்கள் அந்த ஒவ்வொரு ஒர்க்குமே அவ்வளோ அழகா இருக்கு. பார்ட் பை பார்ட்டா அவ்வளோ ரசிச்சு பண்ணியிருக்காங்க. இது அப்படியே நம்மகிட்ட பிராஸில் செய்ய முடியுமான்னு சார் கேட்டார். எனக்கு வந்து இல்லை சார், இதை வந்து நம்ம தனித்தனியாக செஞ்செல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கூட தெரியலை அப்படின்லாம் நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன். அப்புறம் அவர் செட் பண்ணிவிட்டு நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு அடுத்த வாட்டி வரும்போது காமிச்சார். இது வந்து கேரளாவிலேருந்து இவங்களை இந்த ஒர்க் பண்ணுற உட்டு ஒர்க் பண்ணுறவங்கள வர வச்சு இதை பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா துவார பாலகர்கள் ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த டோருக்கே கான்செப்ட் இருக்குது அப்படின்னார் சார்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது. என்ன கான்செப்ட் அப்படின்னா, சாருக்கு வந்து ஐயப்பன் ரொம்ப பிடிக்கும்.
அவர்கிட்ட வந்து நம்ம விளக்கு கடையில் ஒரு அடியில் ஐயப்பன் பஞ்சலோகத்தில் வாங்கிட்டு அதுக்கு ஸ்டெப்ஸ் நீங்கள் சின்னதேர் செஞ்சு தந்தாலே ஆச்சுன்னு அடம் பிடிச்சி வாங்கினாரு. சார் அத்தனை ஒன்றுலாம் செய்ய முடியாது சார்லாம் சொன்னப்போ கூட அவரோட ஆர்வம் அப்புறம் நாங்கள் படி செய்கிறவன்கிட்ட பேசி அதை சின்னதாக செய்யவும் வச்சது. அதுதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஆர்வம் தான் அந்த பொருளை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்குது அப்படின்றது நான் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கான்செப்டுக்கு என்ன காரணம் அப்படின்றத தான் இப்போ சொல்ல வந்தேன். மேலே சிவன், கீழே வந்து பெருமாளோட தசாவதாரம். சிவனும் பெருமாளும் சேர்ந்தவர் தான் ஹரிஹர புத்திரன் ஐயப்பன் சொல்கிறோம். ஸோ அவர் இருக்கக்கூடிய இடத்த நான் அந்த என்ட்ரன்ஸே அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி அலங்கரிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எந்த அளவுக்கு ஒரு பக்தி இருந்தால் இப்படி அவரை நினைக்க வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்பவே நான் வியந்து பார்க்குறேன். வாங்க இப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணுறோம். உள்ள என்ட்ரன்ஸ் பாத தகடு கூட நம்ம விளக்கு கடையிலேருந்து செஞ்சது. நம்ம விளக்கு கடையில் நம்ம கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு இதே இது நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சார் அது உட்டெல்லாம் அடிக்கணும் நான் ஆள் அனுப்புகிறேன். இதுவும் கூட பாவம், நாங்கள் அவரை ரொம்ப படப்படுத்தினோம், ஆள் வரவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அளவு சொல்லி எனக்கு அந்த அளவில் செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி செஞ்சது. அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து எனக்கு ஒரு டிராயிங் ஒன்று காமிச்சார். இந்த ஸ்டிக்கர் நான் எங்கே பூஜை ரூமில் ஒட்டியிருக்கேன் மேம் அப்படின்னார். மேலே இது வந்து அவர் பெங்களூரில் ஒருத்தவங்கக்கிட்ட கொடுத்து இந்த ஸ்டிக்கர் அவரே டிசைன் கொடுத்து செஞ்சுருக்காரு. மேலே ஓம்னு வச்சு அவ்வளோ அழகாக இன்னும் ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனை மட்டும்தான். எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதை பற்றின ஆழ்ந்த சிந்தனை இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி நான் ஒன்றுனையுமே சாட்சியாக பார்க்குறேன். மாதிரி உள்ளே வந்தோடனே எதிர சிவ குடும்பத்தையே அவங்க வந்து ஸ்க்ரீனில் அழகாக கொண்டு வந்திருக்காங்க. சிவபெருமான், பார்வதி, முருகர், விநாயகர் இதை வந்து அழகாக அவங்க ஸ்க்ரீன்லேயே கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் 18 படிகளோட ஐயப்பன் வந்து காட்சி தர்றாரு. அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி இந்த 18 படின்றது இத்தனை அவ்வளோதான். நம்மளுக்கு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 3-4 inches தான் அகலம் இருக்கும். இது செஞ்சுட்டு நான் எனக்கு இதெல்லாம் மறந்தே போச்சு. இங்கே வந்து பார்த்து சார் உண்மையாகவே நாங்களாக செஞ்சு கொடுத்தோன்னு கேட்டேன். அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்கிறத மறந்துடுறோம். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் லைட் கூட செட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டார். இல்லை சார் அது நீங்கள் எதனா எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் பாருங்களேன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஐயப்பன் வந்து எங்கள் கடையில் இருக்கும்போது விக்கிரகமாக தான் இருந்தார். இங்கே வந்து அவ்வளவு அருளோடு இருக்கார். அதை பார்க்கவே வந்து நாங்கள் வந்து விக்கிரகங்கள் கூடயே புலங்குறோம் அப்படின்னா கூட இவர் அப்படி தள்ளி நின்று கும்பிடணும்னு தோணுதே தவிர பக்கத்தில் போய் தொடணும்னு தோணலை. ஏன்னா அவ்வளோ ஆச்சாரமாக அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அது மாதிரி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி பெருமாள், வெங்கடாஜலபதி தாயாரோட அழகாக ஸ்டோன் ஒர்க்கில் நல்லா 3D எம்போசிங்கில் ரொம்ப அழகாக வந்து இது வந்து வச்சுருக்காங்க. முன்னாடி முருகப்பெருமான், அவருக்குமே ஏலக்காய் மாலை, கிராம்பு மாலை எல்லாம் நம்ம கடையிலேருந்து தான் அவங்க சொல்லி அளவு சொல்லி செஞ்சு வாங்கிக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த ஒர்க்கு இந்த இதுக்குமே வந்து இந்த தூண் இருக்கு இல்லையா, இந்த தூணுக்குமே சார் வந்து எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார். எனக்கு வந்து இதை வந்து நீங்கள் பித்தளையில் பூன் மாதிரி எனக்கு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டார். சார் அதுக்கெல்லாம் ஆள் இல்லை சார், வந்து செய்ய மாட்டாங்களே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தேன். ஆனால் அழகாக அதை செட் பண்ணிட்டார். அது அழகாக கோல்டு பெயிண்ட் கொடுத்ததுனால அது ஒரு பூன் கட்டின மாதிரி ரொம்ப அழகாக எம்போஸ்டாக தெரியுது. மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கலசமுமே அப்படி தான். அதாவது நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க, அதை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் இருக்கிறத வச்சு எவ்வளோ அழகாக கொண்டு வர முடியுன்றதுக்கு இன்றைக்கி வந்து பிரபு சார் அபிதா மேமோட பூஜை ரூம் வந்து ஒரு சாட்சியாக இருக்குது. நம்ம இது வந்து ஒரு ரொம்ப அது மாதிரி பெரிய வீடு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. வந்து அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க ஒரு எனக்கு தெரிஞ்சது 3 bedroom வீடாக இருக்கணும். அதுவும் இந்த ஏரியாவை பற்றி சார் சொல்லும்போது சொன்னார், இது வந்து எங்களுக்கு உள்ளே வந்தோன்னே சர்வீஸ் ஏரியாவாக கொடுத்த இடம் மேம் இது. அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே வாஷிங் மிஷின் இதெல்லாம் வைக்கிறதுக்காக கொடுத்துருந்த இடமா பிளான் படி.
ஆனால் அவருக்கு வந்து இது நல்லா கிழக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது, எனக்கு இந்த இடத்துல சாமி ரூம் இருந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் வந்து அதை அழகாக செட் பண்ணியிருக்காங்க. அந்த கிடைச்ச இடத்துல இந்த பின்னாடி டோரையும் கூட அவங்க எவ்வளோ அழகாக கவர் பண்ணியிருக்காங்க, அவங்கள நேரில் வர வச்சு இந்த டோர் பின்னாடி, ஆக்சுவலி இது பார்த்தாலே தெரியும் ஃப்ரெஞ்சு டோரு, இதையுமே வந்து அவங்க அவ்வளோ அழகாக கவர் பண்ணி முன்னாடி இருந்து இது வந்து பூஜை ரூம் மட்டும்தான் தெரியணும், வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாதுன்ற மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த பெல்லுமே உள்ளே வந்தோன்னா அவங்க வந்து வேணும்னு சொல்லி இந்த விநாயகர் கோலத்தில் தான் வேணும்னு சொல்லியே கேட்டு வாங்கினாங்க. அந்த வால்ல ஆங்கிள் இருந்து எல்லாமே நம்மளோட கடையில் அவங்க இது பண்ணது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சைடே அவ்வளோ அழகாக ஆயில் கேனு இதெல்லாம் வைக்கிறதுக்கும் அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க. அந்த வெள்ளு மாட்டி இருக்கிற அழகு, மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளி வாழை மரம், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ரசித்து ரசித்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப அழகாக நீட்டாக இந்த மாதிரியெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து ரசித்து ரசித்து பண்ணுறாங்க. ஏன்னா வீடுன்றது வந்து உள்ளே வந்தாலே நமக்கு அமைதியை கொடுக்கணும், அந்த வீடு அமைதியை கொடுக்குது அப்படின்னாலே வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறவும் முடியுன்றதுக்கு இன்றைக்கி இந்த வீடை நான் ஒரு சாட்சியாக பார்க்குறேன்.